हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशिलगुरुदेव्के जय शिलप्रभुपादके जय हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं ऐद् अध्यायम् ரிஷபதேவர் தம் ஐந்தர்களுக்கு அருளிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எட்டு பும்சக்திரியாமிது பாவம் ஏத்தம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்தி மாஹூ அதோ கிரகேத்திர சூதாப்த வித்தைர் ஜனஷ்யமோகோயம் அகம்மே தி வேர்ட் பை வேர்ட் மீனிங் பும்சக ஒரு மனிதனின் ஸ்திரீயா ஒரு பெண்ணின் மிதுனி மிதுனி பாவம் உடலுறவு வாழ்க்கையின் மீதான கவர்ச்சி ஏத்தம் இந்த தயோ இருவரும் மித இருவருக்கும் இடையில் ஹிருதய கிரந்தி இதயங்களின் முடிச்சு ஆகோ அவர்கள் அழைக்கின்றனர் அத அதன் பிறகு கிருஹ இல்லறத்தினால் க்ஷேத்திர கல் கஷேத்திர களம் சுத குழந்தைகள் ஆப்த உறவினர்கள் வித்தை செல்வத்தினால் ஜனஷ்ய உயிர்களின் மோக மோகம் அயம் இந்த அகம் நான் மம எனது இத்தி இவ்வாறு டிரான்ஸ்லேஷன் ஆண் பெண் இருவருக்கும் இடையில் இருக்கும் கவர்ச்சியே உலக வாழ்வின் அடிப்படை கொள்கையாக உள்ளது இவ்வாறு ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் இந்த தவறான கருத்தின் அடிப்படையில்தான் ஒருவன் தனது உடல் குடும்பம் ஆஸ்தி குழந்தை சுற்றம் செல்வம் என்பவற்றின் மீது கவர்ச்சியுடையவன் ஆகிறான் இவ்வாறு இப்படி ஒருவன் வாழ்க்கையின் மீதான மோகத்தினை அதிகரித்து கொள்வதோடு நான் மற்றும் எனது என்றே எப்போதும் சிந்திக்கிறான் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஆண் பெண்ணுக்கு இடையில் உடலுறவு இயற்கை கவர்ச்சியாக செயல்படுகிறது இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்கள் உறவு மேலும் வலிமையடைகிறது உறவு பிணைப்பினால் ஏற்படும் மாயையின் காரணமாக ஒருவன் இவள் என் மனைவி என்றும் ஒருத்தி இவன் என் கணவன் என்றும் நினைக்கின்றார்கள் இதுவே ஹிருதய கிரந்தி அதாவது இதயத்தினுள் இருக்கும் பலமான முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது இந்த முடிச்சு ஆண் பெண் இருவரும் வார்ணாஸ்ரம தர்மத்தின் கொள்கைகளின்படி பிரிவதாக இருந்தாலும் அல்லது மனமுறிவு செய்வதாயினும் அவ்வளவு எளிதாக துண்டிக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆண் எப்போதும் ஒரு பெண்ணை பற்றியே நினைக்கிறான் அதுபோல ஒரு பெண் எப்போதும் ஒரு ஆணை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாள் வாழ்வில் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதவை என்றாலும் கூட குடும்பம் குழந்தை சொத்து போன்றவற்றின் மீது பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள் தீவினை வயத்தால் செல்வந்தன் தனது சொத்து மற்றும் செல்வத்துடனேயே தன்னை அடையாளம் காண்கிறான் சில நேரங்களில் துறவரம் பெற்ற பிறகும் ஒருவன் கோவில் அல்லது துறவரத்திற்கான பொருட்கள் மீது பற்றுடையவன் ஆகிறான் ஆனாலும் இந்த பற்று குடும்பத்தின் மீதுள்ள பற்றைப் போல அத்துணை வலிமை உடையது அல்ல குடும்பத்தின் மீதான பற்றே வலிமை மிக்க ஆகும் சத்ய சம்ஹிதையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்மாத்யா யக்ஞவல்காத்யா முச்சியந்தே ஸ்திரீ சகாயினக, போதயந்தே கேசனை தேஷாம் விசேஷம் ச விதுகு, பிரம்மதேவன் போன்ற மேன்மக்களிடம் சில நேரம் மனைவியும் மக்களும் படிப்பினை ஏற்படுத்துவது இல்லை மாறாக மனைவி உண்மையில் ஆன்மீக வாழ்க்கை மற்றும் விடுதலைக்கு மேலும் ஒருவனுக்கு உதவியே செய்கிறாள் இருந்தாலும் பெரும்பாலானோர் உலக உறவின் பிணிப்புகளால் பந்தப்படுத்தப்படுகின்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கிருஷ்ணருடன் கூடிய தமது உறவை மறந்து விடுகின்றார்கள் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஐந்து ரிஷபதேவர் தம் மைந்தர்களுக்கு அருளிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்திவிதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்